என்னுடைய காலத்தின் கட்டாயம். தளபதியை நான் என்ன சொன்னாலும் இனிமேல் நான் கேட்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறேன். எனக்காக ஆர்வத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னேன். ஆர்வத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி சொல்லி சொல்லிவிட்டு அப்படி கீழ் விழுந்துட்டேன் மயங்கி. இந்த கட்சி தமிழ்மாநில காங்கிரஸ் கட்சி அவர் நடத்த முடியாது, நடத்த மாட்டார். ஆகவே சென்னையில் ஒரு 10,000 பேர்கள் நாங்கள் ஒன்றாக திரண்டு தளபதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே இணைவதற்காக இருந்தோம். பிறந்த குழந்தை மேலே கள்ள தூக்கி போட்டு கொண்டு போட்டான். அந்த வாசை ஒன்றுமே இல்லை, நடக்காத ஒரு கச்சலை. வெறும் காலிக்கிறவங்களை போயிட்டு நீ ஜிகே வாசன் வாழ்க வாழ நீ ஒரு ஆள் ஓடிட்டே இருக்கிற, சுத்தியும் பற்றியும் பார்த்தா ஒருத்தனை ஆனாம் பொங்கலர் பழச்சமன்னு எப்போ பார்த்து. ஆனால் எல்லாத்தையும் காலை போட்டு மிதிச்சிட்டார் ஜிகே வாசன். நல்லா இருக்கட்டும், வணக்கம். அதாவது கோவை வால்பாறை தொகுதியில் கோவை தங்கம்னா தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது. தமாகா, பழைய தமாகா, புது தமாகா, காங்கிரஸ், தேயிலை தோட்ட தொழிலாளர்கள், இப்படி எங்கே எடுத்தாலும் கோவை தங்கம்ங்கிற பேர் வந்து ரொம்ப பாப்புலரான பேர். வால்பாறைக்கு ஒரு அரசு கல்லூரி கொண்டு வந்தது, சம்பள உயர் ஒப்பந்தத்தை வந்து கம்யூனிஸ்டுக்கு செய்யாத காரியத்தை எல்லாம் செஞ்சவங்க. அப்படிப்பட்டவர் இந்த தடவை வந்து எந்த வேட்பாளர்கிட்ட எந்த ஆர்வத்துக்கிட்ட போத்தீங்களோ அதே ஆர்வத்துக்காக பிரச்சாரம் பண்ணியிருக்கீங்களே, அந்த அனுபவம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் வால்பாறை சட்டமன்ற தொகுதியில் 10 ஆண்டு காலம் கடுமையாக உழைத்த அந்த மக்களுக்காக, மக்கள் குடும்பத்தில் ஒருவனாக மேல் பகுதியிலும் சரி கீழ்ப்பகுதியிலும் சரி அவர்களுக்காகவே வாழ்ந்து வந்தேன் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் நான் சுயேட்சையாக போட்டியிடுவது என்று முடிவெடுத்தேன். அவ்வளோ வீராவேசமாக சுயேட்சையாக போட்டி போடுறேன்னு வந்தவர் திமுகவில் போய் சேர்ந்து ஆர்வத்துக்காக பிரச்சாரம் பண்ணியிருக்கீங்களே, கோவை தங்கம்ங்கிறவர் என்னதான் காரணம்? ஒரே காரணம், தளபதி அண்ணன் மீது நான் வைத்திருக்கின்ற விசுவாசம், நன்றி. அந்த வால்பாறை தொகுதி மக்களுக்கு நான் கேட்டதெல்லாம் செய்து கொடுத்தார், கல்லூரி கொடுத்தார், சம்பளத்தை கொடுத்தார், கேட்டதெல்லாம் செய்து கொடுத்தார். அதனால் அவர் மீது இருக்கின்ற விசுவாசம், பாசம் அந்த மக்களுக்கு என்னை விட அதிகமாக அவர் தான் செய்தார். அதனால தான் எனக்கு மிகப்பெரிய மரியாதை கிடைத்தது. ஆகவே அவர் சொன்னால் கேட்க வேண்டும் என்கின்ற உள்ளம் என் மனதில் ஏற்கனவே இருந்தது. அவர் எதை சொன்னாலும் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் என் மனதிலே இயற்கையாகவே இருந்து வந்தது. ஏனென்றால் இயற்கையாகவே நான் ஒரு விசுவாசம் நன்றியுள்ளவன். ஆகவே அவர் தொலைபேசியில் அழைத்தார், 8:35 அவராகவே தொலைபேசியில் அழைத்தார். அண்ணான் பத்திரிகையிலும் பார்த்தேன், செய்திகளெல்லாம் படித்தேன். நீங்கள் வந்து சுயேட்சையாக நிற்பது இந்த நேரத்தில் சரியாக இருக்காது, ஆகவே வேண்டாம் அண்ணா என்று சொன்னார். நான் சொன்னேன், ஆறுமுகம் அங்கே மக்கள் மத்தியில் இப்போ மரியாதை இழந்து விட்டார். அமுல் கந்தசாமி அன்னூர்லேருந்து போகிறார், அவர் யாருன்னே தெரியாது, வால்பாறையே அவர் பார்த்ததில்லை. ஆக நான் நின்றால் நிச்சயமாக மகத்தான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேண்ணா, என்னை நம்புங்கன்னா நான் சொன்னேன். அப்போ மீண்டும் அவர் சொன்னார், அண்ணா முத்தரசன் அவர்கள் 2-3 முறை என்னோடு பேசிவிட்டார்கள், நீங்கள் நின்னால் அதிமுக வெற்றி பெற்றுவிடும் என்ற கருத்தினை சொல்கிறார். ஒன்னால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள், வெற்றி பெற்றால் சந்தோஷம், வெற்றி பெறாவிட முடியாமல் போனால் அதிமுக வெற்றி பெற்றால் ஒரு தொகுதி அதிகமாகிறது. அடுத்து அவரிடம் ஏராளமான பணம் இருக்குது, வேலுமணியிடம் நீங்கள் சவால் விட்டுட்டு சென்றிருப்பதாக பத்திரிகையில் பார்த்தேன், அதனால் நீங்கள் வந்து சவால் விட்டு போயிருக்கிறீங்கன்னு பார்த்தேன். அதனால் நீங்கள் வந்து நிற்பது இந்த நேரத்துக்கு சரியாக இருக்காதுண்ணா, வேண்டாண்ணா. உடனடியாக நீங்கள் திமுகவில் சேர வேண்டும் என்னுடைய அன்பான வேண்டுகோள்ண்ணா, தனியாக இருக்காதீங்கன்னா எங்கூட சேர்ந்துக்கணான்னு. எல்லோரும் இருக்கிறாங்க, எல்லாத்துக்கு மட்டும் தான் பேசினார். எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறப்பவே முன்னாள் அமைச்சர் அந்தியூர் செல்வராஜ் அவர்கள், இப்பொழுது சிட்டிங் எம்பி அவர்கள், அவரும் சண்முக சுந்தரம் அவர்களும் வேட்பாளர்களும் இங்கே நேரடியாக 10 காரில் வந்துட்டார்கள். தளபதி நான் விமான நிலையத்தில் இறங்கியவுடன் உங்களை போய் பார்க்க சொன்னார், நீங்கள் நிற்க வேண்டாம், எங்களுக்கு ஆதரவு தருங்கள் என்று நேராக எங்களை அனுப்பி வைத்தார். அதே எனக்கு ஒரு மிக பெருமையாக இருந்தது. ஏன்னா விமானத்தில் இறங்கின உடனே யார்கிட்டையும் எதையும் சொல்லாமல் தங்கனை பார்த்து நமக்கு ஆதரவு கேளுங்க போங்க, அவர் கோவை மாவட்டத்தில் செல்வாக்கு இருக்குதுன்னு, எல்லா தொகுதியும் செல்வாக்கு இருக்குது, அவரை போய் நீங்கள் பயன்படுத்துங்க போங்க
நான் அவர்கிட்ட பேசியிருக்கேன்னு சொன்னாங்க. வந்தாங்க, அவர் இந்த மாதிரி உங்களெல்லாம் அனுப்பிச்சது எனக்கு சந்தோஷம், நான் வந்து ஃபேஷன் நிற்க விரும்பலை, நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். எல்லோரும் அவர் அந்தியூர் செல்வராஜ் முன்னாடியே எல்லோரும் பேசினாங்க. அப்புறம் அவர் எல்லாத்துலேயும் சொன்னார், வேண்டாம் தளபதி என்ன சொல்கிறது அவர் கேட்க வைங்க, அவர் விட்டுருங்க, அவர் கேட்கட்டும், பேசாமல் இருக்கு நீங்கள்லாம் அப்படின்னு சொன்னார். சரின்னு ஒத்துக்கிட்டேன். ரெண்டு தடவை நீங்கள் வால்பார் தொகுதி எம்எல்ஏவாக இருந்திருக்கீங்க, ரொம்ப நல்லா மரியாதை பெற்றிருக்கிறீங்க. சுயேட்சையை போட்டிடுறப்ப அல்லது ஸ்டாலின் கிட்ட பேசும்போது அவர் ஆர்வம் வந்து மரியாதை இழந்துட்டார் தொகுதியின்னு சொல்லியிருக்கிறீங்க. அப்படிப்பட்டவருக்கே நீங்கள் போய் இப்போ பிரச்சாரம் பண்ணீங்களா, அதோட நிலைமை எப்படி இருக்கு? அதுதாங்க என்னுடைய காலத்தின் கட்டாயம். தளபதியை நான் என்ன சொன்னாலும் இனிமேல் நான் கேட்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறேன். அவர் தான் இனிமேல் எனக்கு தலைவர். அவர் தலைவர் மட்டுமல்ல, நான் எப்பொழுதும் அண்ணன் என்று தான் அவர் அழைத்து பழக்கம். அந்த அளவுக்கு குடும்பத்தின் மீது மரியாதை. அன்றைக்கி அங்கே இங்கிருந்தவங்க எல்லாத்துகிட்டையும் பேசினார், ஃபோனில் எல்லாத்துகிட்டையும் முக்கியமானவற்றெல்லாம் கொடுங்க, முக்கியமானவற்றெல்லாம் பேசினார் மனம் தளராமல் சந்தோஷமாக பேசினார். அதனால் அவர் மீது மிகுந்த மரியாதை இருக்கிறது. ஆகவே எனக்காக ஒரு இரண்டு நாள் போயிட்டு வாங்கன்னு சொன்னார். அவர் எனக்கு போவதற்கு விருப்பம் இல்லை, உண்மையை சொல்லுகிறேன், எனக்கு போவதற்கு விருப்பம் இல்லை. அவர் சொல்லுகிறார் என்பதற்காக நான் போய்த்தான் ஆக வேண்டும். அதோடு பொங்கலூர் பழனிசாமி முன்னாள் அமைச்சர் அண்ணன் பொங்கலூர் பழனிசாமின்னு அவர் சொல்லிவிட்டார், நீங்களும் அண்ணன் அழைச்சிட்டு போங்கன்னு சொல்லிவிட்டார். ஆக அவரும் நானும் மாவட்ட செயலாளர் தென்றல் செல்வராஜ் எல்லாரும் ஒன்றா போனோம். மிக பிரம்மாண்டமான வரவேற்பு கொடுத்தாங்க. ஏன் சுயேட்சையை நிற்கிறேன்னு சொன்னாங்க. இதே பதில் தான் அங்கே சொன்னேன், உங்களுக்கு அவர் தானே சம்பளம் கொடுத்தாரு, உங்களுக்கு அவர் தானே காலேஜ் கட்டி கொடுத்தாரு, உங்களுக்கு அவர் எல்லாமே அவர் தான் செஞ்சார், அதனால தானே என் மேலே நீங்கள் மதிப்பு வச்சுருக்கீங்க, அதனால் நீங்கள் மீண்டும் நல்லா இருங்க, அவர் முதலமைச்சராக வந்தால் தேவையானதெல்லாம் உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு என்கிட்ட, அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும், நான் பண்ணித்தர்றேன், என்னை நம்புங்க, எனக்காக ஆறுமுகத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னேன். ஆறுமுகத்துக்கு ஓட்டு போடுன்னு சொல்லி சொல்லி சொல்லிவிட்டு அப்படி கீழ் விழுந்துட்டேன் மயங்கி. சரி, நீங்கள் வந்துட்டு பின்னாடி வாசன் தலைமையிலான தமாக என்னதான் நிலைமையாச்சு, யாராவது கூப்பிட்டு பேசினாங்களா? தமிழ்நாட்டில் இன்னைக்கு பலம் வாய்ந்த ஒரு தலைவர் ஞானசேகரன், ஆல் இண்டியாவுடைய ரயில்வே தொழிற்சங்க தலைவர் ஞானசேகரன், வருஷத்துக்கு பல லட்சம் ரூபாய் அவங்க அசோசியேஷன்லேருந்து விளம்பரம் கொடுப்பார். இவர் பிறந்ததுக்கு மூப்பு நாளை பிறந்ததுக்கு எதுக்கானாலும் விளம்பரம் கொடுத்துட்டே இருப்பார் இவருக்கு, இவருக்காக நிறைய செலவுனி. அவர் வெளியிருந்தவரை நான் ஏற்கனவே சொல்லலை, என்ற நாக்கில் தான் சனி நான் போய் அவரை போய் கொண்டு வந்து இவர்கிட்ட இவரோட தலைமையில் கட்சியில் சேர்த்து போட்டேன். நிறைய ஃபங்க்ஷன் பண்ணுவார், வருஷத்துக்கு 50 லட்சம் ரூபா செலவு பண்ணி இவரையும் இவர் தான் சீஃப் கெஸ்ட், இந்தியாவில் இருக்கிற அத்தனை தலைவர்களையும் கூப்பிட்டு பண்ணுவார். நான் ராஜினாமான்னு சொன்ன உடனே அடுத்த நிமிஷம் அவர் ராஜினாமா பண்ணிட்டார். அவர் பொதுச் செயலாளர், இப்போ ராஜினாமா பண்ணி பத்திரிகையை அறிக்கை விட்டார். கோவிட் தங்கம் எடுக்கிற முடிவு தான் என்ற முடிவு நாங்கள்லாம் தளபதியை சந்தித்து ஆதரவு பண்ணுறோன்னு அறிவிச்சிட்டார். அதே மாதிரி சேலம் அன்பழகன் முன்னாள் எம்எல்ஏ, பெரிய மூப்பனரைய காலத்திலேயே அவர் மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர். அவருடைய விசுவாசி மூப்பனாதைய விசுவாசி தமிழ்நாட்டில் அன்னைக்கு 3 பேர் இருந்தோம், 1 கோவை தங்கம், 2 சேலம் அன்பழகன், 3 ராஜபாளைய ராஜா, 3 பேர் செல்ல பிள்ளைகளாக இருந்தோம் பெரியாவுக்கு. அப்போயே எங்களெல்லாம் எம்எல்ஏ ஆக்கிட்டார் அவர் பெரியா. அந்த அளவுக்கு விசுவாசமான எல்லாருமே வெளியே வந்துட்டோம், ஒரு 11-12 மாவட்ட தலைவர் எங்களோட பேசினாங்க. நீங்கள் என்ன நினைத்தாலும் சரி, என்னோடு இருக்கிற நிர்வாகிகளெல்லாம் நீங்கள் கேளுங்க, நான் யாரையும் கூப்பிடல, எந்த நிர்வாகி நீ வேணாம், ப்ரெஸ்ஸில் கொடுக்குறப்போ கூட நான் இங்கே இருந்து பேசுகிறப்ப சொல்லிட்டு தான் போனேன், நான் மட்டும் ராஜினாமா பண்ணுறேன். நான் ஏன் ராஜினாமா பண்ணுறேன்னு கேட்டால், நான் பேசாமல் அமைதியாக இருக்கலாம் தான் வந்தேன். ஆனால் தலைவர் வீட்டில் இருக்கிற 1-2 பேர் வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் வேணும்னு சில செய்திகளை வேணும்னே போட்டுவிட்டு என்னுடைய மரியாதை குறைவாக நடந்தாங்க. இல்லைன்னா நான் பேசாமல் இருந்திருப்பேன், அரசியலே வேண்டான்னு பேசாமல் வந்திருப்பேன், இல்லைனா சுயேட்சையை போட்டி விடும். அது வந்து இவங்களுக்கு என்ன, நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் வந்துருச்சு, தமிழ்நாடு முழுது பரவிடுச்சு. சீட்டும் கொடுக்காம தொகுதி வாங்கி கொடுக்காமல் இவர் துரோகம் பண்ணி போட்டு, 10 வருஷமாக நிழல் மாதிரி இருந்த அவருக்கு இவர் துரோகம் பண்ணி போட்டு இவரே ஆளை வச்சு நியூஸ் வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் கொடுத்துட்ருக்காருன்னு சொல்லி சென்னையில் இருக்கிற ஊடக இருக்கிறவங்களே பேசினாங்க, பல பேர் பேசினாங்க. இந்த கட்சி தமிழ்மாநில காங்கிரஸ் கட்சி அவர் நடத்த முடியாது, நடத்த மாட்டார்,
நடத்த முடியாது, நடத்த மாட்டார், நான் பொய் சொல்ல மாட்டேன், என் வாயில் பொய் சொல்ல மாட்டேன். என்னிடமே பல முறை இந்த கட்சியை மாற்றியமைங்க, வேலை செய்கிறவங்களெல்லாம் வேலை செய்வீங்க எவ்வளவோ சொன்னப்போ தங்கம் கட்சியினால் நடத்த முடியாது, என்னுடைய குணாதிசயங்களுக்கு அதை ஒத்து வரலன்னு ஓப்பனாக சொன்னார். திமுக வேலை செய்வது அது ஒரு சேவை என்பதை நான் நன்றாக உணர்கிறேன். திமுகவில் சேர்ந்தாச்சு, இனி தலைவர் திமுகவுடைய தலைவர் அண்ணன் தலைவர் ஸ்டாலின் என்ன சொல்கிறாரோ அதை நான் செய்ய போகிறேன், செய்து கொடுக்க போகிறேன். தமிழ்நாடு முழுவதும் எனக்கு என்று 50 ஆண்டுகால பொது வாழ்க்கையில் தனிப்பட்ட நண்பர்கள் இருக்கிறார்கள், அவர்களெல்லாம் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாரும் தளபதி ஸ்டாலின் தலைமையில் சேர விரும்புகிறார்கள். ஆகவே சென்னையில் ஒரு 10,000 பேர்கள் நாங்கள் ஒன்றாக திரண்டு தளபதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே இணைவதற்காக இருந்தோம். தளபதி ஸ்டாலின் அவர்கள் தான் சொன்னார்கள், தேர்தல் நேரம், நான் வெற்றி பெற்று உறுதியாக 200 தொகுதிக்கு மேல் வெற்றி பெற்று முதலமைச்சராகி விடுவேன், அந்த விழா முடிந்த கையோடு உங்கள் விழாவை சேர்த்து வைத்துக் கொள்ளலாம் என்று சொன்னார். அதற்காகத்தான் ஆக இனிமேற்கொண்டு இவரை நம்பி ஏமாந்த என்னை மாதிரி ஏமாந்தவர்கள் இனிமேல் யாரும் தமிழ் மாநில கவுன்சில் இப்போ யாரும் இருக்க மாட்டாங்க. என்னை மாதிரி உழைச்சவங்கள் யாரும் இல்லை, என்னை மாதிரி இவருக்காக உயிர்வோ கத்தணும்னு யாரும் இல்லை. என் கண் முன்னாலேயே வேறொரு பட்டியலை கொடுத்துட்டு என்னையவே பேச்சுவார்த்தைக்கு அனுப்பிச்சார்னா பிறந்த குழந்தை மேலே கல்லை தூக்கி போகிறதுக்கு சமம் அப்படின்னு ஒரு கோயிலில் பெரிய பூசாரி சொன்னார், பெரிய சாமி சொன்னார், பிறந்த குழந்தை மேலே கல்லை தூக்கி போட்டு கொண்டு போட்டான் அந்த வாசை. நீ நல்லா இருங்க, தைரியமாக இருங்க, கோவைத்தங்கா கடவுள் இருக்கார், உங்களை காப்பாற்றுவார்னார். நன்றி சாமின்னு வந்துட்டேன். நீங்கள் ஒரு காங்கிரஸ்காரர், பழைய காங்கிரஸ்காரர், உங்களுக்கு அரசியல் குருமாதிரி இருந்த ஒரு எஸ்ஆர்வி ஒரு பெரிய காங்கிரஸ்காரர், அவர் அதிமுக போயிட்டாரு, நீங்கள் திமுக வந்துட்டீங்க, நியாயப்படி போயிருந்தா காங்கிரஸுக்கு தான் போகணும், இப்படி திராவிட கலாச்சாரத்தோடு கலந்துட்டீங்கிறத பற்றி வருத்தமோ வேறு தெளிவாக ஏதாவது இருக்கா? இவரோடு மிட் நைட் இவர் வந்து கட்சி தூக்குற மிட் நைட் டெல்லியிலிருந்து எனக்கு என்னை 2 பேர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டார்கள், அகில இந்திய பொதுச் செயலாளர்கள். இவரை பற்றி என்னிடம் சொன்னார்கள், தீபத்து கீழிருந்து சொல்கிறேன் சொன்னார்கள், இவர் நல்லவர் இல்லை, இவர் நம்பி போகாதீங்க, நீங்கள் ஒரு சின்சியரான ஒர்க்கர், அவர்கிட்ட ஏன் போய் உங்கள் ஒர்க்கை அனுமானம் வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க, அவர் முன்னாடி ஏன் போகிறீங்க, அவர் நல்லவர் இல்லை, அவர் 10 ஆண்டுகாலம் மத்திய அமைச்சராக இருந்த அவருடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் எங்களுக்கு தெரியும், அதனால தான் ராகுல் காந்தியும் சோனியா காந்தியுமாவும் மன்மோகன் சிங் பிரதமர் அவர் வெறுத்தாங்க. பலமுறை நேரம் ஒதுக்கீடு கேட்டு கொடுக்க மாட்டேன்ட்டோம் நாங்கள், அதனால தான் அவருக்கு அவாய்ட் பண்ணிட்டாருந்து அவர் வெளியே போயிட்டார். நீங்கள் அவரோட போகாதீங்க, என்னை நம்ம ஆங்கிலத்தில் அவங்க சொன்னதை அப்படியே சொல்கிறேன் அப்படியே சொன்னாங்க, வேண்டாம் போகாதீங்க, நாங்கள் இருக்கிறோம், பொருளாளர் நீங்கள், உன்னதமான பதவி, தமிழ்நாட்டில் ஒரு எஸ்சி பொருளாளர் ஆனதே இல்லை, சரித்திரம் இல்லை, ஒரு எஸ்சி எவ்வளோ பெரிய கோடீஸ்வரர்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில் இப்போது, அவங்க எல்லாம் விட்டு போட்டு ஒரு பொருளாளர் சோனியா காந்திமா ஒரு எஸ்சிங்க இருக்கா அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, நீங்கள் அவங்கள விட்டுட்டு போயிடுறது நியாயமாக இருக்குமா? போகாதீங்க, எங்களை நம்புங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம், நாங்கள் அவங்க பேச நான் கேட்கல. அது மாதிரி நீங்கள் ஆரம்பத்தில் ஒன்று சொன்னீங்க எஸ்ஆர்பி உங்கள் குருநாதர், எஸ்ஆர்பி எனக்கு என்றைக்குமே குருநாதர் இல்லை, அவர் என்னை என்றைக்குமே சிசினாவும் ஏற்றுக்கிட்டதில்லை, கடந்த 40-50 ஆண்டுகாலம் எனக்கு அவருக்கு போட்டியே போட்டி தான், என்னை ஒழிப்பதற்கு தான் அவர் பெருங்கொண்ட முயற்சி எடுத்தார், அதில் ஒன்றும் மாட்டுக்கிறதே இல்லை, அவருக்கு தெரியும் எம்ப பெரிய மூப்பனரைய எனக்கு 80 சீட்டு கொடுக்குறப்போ இவர் தான் தடுத்துட்டார், அதை மீறி சோனி இந்திரா காந்தியுமே எனக்கு வால்பாறையில் 80 யூத் காங்கிரஸ் பிரசிடென்ட் ஒரே ஒரு சீட்டு அன்றைக்கி எனக்கு தான் இந்திரா காந்தியம்மா கொடுத்தாங்க வால்பாறைக்கு, சின்ன பையனான 27 வயசு அப்போ கொடுத்துட்டாங்க அந்த அம்மா, தேர்தலில் என்னென்னு எனக்கு தெரியாத அளவுக்கு அப்படி ஒரு ஆக்டிவாக இருந்தேன். 96 பெரிய மூப்பனார் ஐயா எனக்கு எம்பி சீட் கொடுத்தாங்க, அன்னைக்கு பாம்பு பிளஸ்ட் ஆயிடுச்சு, அதனால தான் 2001 புதிய தமிழக கட்சி தலைவர் கிருஷ்ணசாமியை ஏற்றி நிற்கிறதுக்கு பயந்தார், ஆனால் நீ ஜெயிச்சு வந்துடுவேன் மேலே நம்பிக்கை இருக்குது, உங்கள்கிட்ட தான் ஒரு கூட்டம் இருக்குதுல்ல, கூட்டிகிட்டு போய் இறக்கிறாங்க என்னார், ஜெயிச்சுவா அப்படின்னார். 2001 அவரை எதிர்த்து கிருஷ்ணா எடுத்து 20,000 ஜெயிக்கிறேன், நான் செஞ்ச சேவைகள் போராட்டங்கள்லாம் பார்த்து
2006 ஓட்டுச்சு. அதோட 234 எம்எல்ஏக்கள் அதிகமான கேள்வி கேட்டு கொடுத்ததை ஃபஸ்ட்டு வர்றேன். அதனால் கலைஞரையா வந்து என் மேலே மிகுந்த பிரியம் ஏற்பட்டுச்சு, பிரியம் ஏற்பட்டுச்சு. இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இது மாதிரி ஒரு எம்எல்ஏ இருக்கிறாரா என்பதை நீங்கள் மலைச்சிருவீங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட அனாதை, அனாதைன்னு சொல்லக்கூடாது, தாய் தந்தை இல்லாத விடுதிகளில் இருக்கக்கூடிய மாணவர்கள் சுதந்திரம் வாங்கினதிலிருந்து அரிசி சாதம் தான் காலையில் சாப்பிடுவாங்க. கல்லூரி மாணவிகள், கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள், பள்ளி குழந்தைகள். ஆனால் இந்த கோவை தங்கம் பெட்ஷன் கமிட்டி சேர்மன் ஆன பிறகுதான் சட்டமன்றத்தில் விரிவாக பேசி, ஐயா சுதந்திரம் வாங்கினதில் இருந்து காலையில் சாதம், 17 எம்எல்ஏ கீழே இருந்தாங்க, காலேஜ் எல்லாம் ரைடு பண்ணுவோம், காலேஜெல்லாம் பண்ணி பெண்கள் கண்ணீர் விட்டாடுவாங்க. எங்களுக்கு அப்பா இல்லை, அம்மா இல்லைங்க ஐயா, எங்களுக்கு யாருக்கையா இருக்கிறாங்க பாருங்க ஐயா, காலையில் கொடுத்த சாப்பாடு சாப்பிட முடியாதான், பாத்ரூம் ஐயா 200 பிள்ளைங்க இருப்பாங்க ஐயா, 4 பாத்ரூம் ஐயா, 4 லெட்டினுங்க ஐயா, என்னையா நாங்கள் பண்ணுறது, எங்களை கேட்குறதுக்கு யாருக்கையா இருக்கிறாங்கன்னு சொல்கிறேன். பென்ஷன் கமிட்டி சேர்மனுங்கிற முறையில் தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டத்துக்கும் போய் அந்தந்த கலெக்டருக்கு உடனே உத்தரவு போட்டேன். கமிட்டி மூலம் 20 பாத்ரூம், 20 கழிப்பறை, 15 நாள் டெண்டர் விட்டு சட்டமன்றத்தை கூட சொல்லி தமிழ்நாடு முழுவதும் செஞ்சேன். அதே மாதிரி கலைஞர்கிட்ட பேசி காலையில் சாதம் ஐயா, மத்தியானம் சாதத்தை வனை கொடுத்துட்றான் ஐயா, கண்ணீர் விட்டு அழுகிறாங்கன்னு ஃபோட்டோ எடுத்துருந்தோம், ஃபோட்டோவை காட்டணும். அப்படியே பார்த்தார் உண்மையா ஐயா, விசாரிச்சுங்க ஐயா, சாயந்தரம் வந்தால் இதே சாப்பாடு தான் ஐயா, அப்போ வனை தான் கொடுப்பார், 3 நேரம் அரிசி சாதம். அப்படியேப்பட்ட திட்டத்தை அடியோடு மாற்றி காலையில் சிற்றுண்டி, ஒரு நேரம் இட்லி, ஒரு நேரம் தோசை, ஒரு நாள் உப்புமா, ஒரு நாள் பொங்கல், மதியானம் சாப்பாடு ரசம் சாம்பார், ஒரு பொரியல், ஒரு வப்படம், மாலை சிற்றுண்டி. இந்த திட்டத்தை கோவை தங்கம் வேண்டுகோளுக்கு இணங்க சட்டமன்றத்தில் அறிவிக்கிறேனே கலைஞரை அறிவித்தார். கோவை தங்கம் வேண்டுகோளுக்கு இணங்கவே அறிவித்தார். அப்படி பல சாதனைகளை செஞ்சு இந்த கட்சிக்கு நான் ஒரு மரியாதை ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன். ஆனால் எல்லாத்தையும் காலை போட்டு மிதிச்சிட்டார் ஜி கே வாசன். நல்லா இருக்கட்டும், கண்ணீர் விட்டு கதற தவிர வேறு யார், எந்த எந்த ஆளுகிட்ட எந்த முகத்துலையும் குடும்பத்துலேயும் ஒரு இதில் என் மகன் வந்தால் பார்த்தீங்களா சம்சாரத்தை பாருங்கள், வெளியே வர்றதில்லை. ஏன்னா இவருக்காக 4 முறை ஒரு நாளைக்கு கும்பிடுவாங்க, அவங்க சாமி மேலே பக்தி உள்ளவங்க சம்சாரம், 4 முறை கும்பிடுவாங்க, ஐயா குடும்பம் நல்லா இருக்கணும், மந்திரி ஆகணும், பெரிய உயர்ந்தவரணும்னு. திடீர்னு லைனில் வருவார், 5 நிமிஷம் அம்மா இருக்காங்களா குடும்பம், 5 நிமிஷம் வாழ்த்து வாழ்த்து வாழ்த்துன்னு அப்படி வாழ்த்துவாங்க. இன்றைக்கி அவங்கெல்லாம் மனசு விட்டு இப்படி உங்களை ஏமாற்றி போட்டாரே, இப்படி உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்களே, இதே தான் பேசுகிறாங்க. வேறு இந்த நாய் என்கிட்ட பேசுகிறதில்ல, சொந்த பந்தம் எல்லாம் வரும், இப்போ கூட போனாங்க போகிறாங்க, எல்லாம் சொந்த பந்தம் வந்து துக்க விசாரிச்சுட்டே இருக்கிறாங்க. அண்ணன் தளபதி அவர்கள் உள்ளபடியே நேர்மையான மனிதர், அப்படி அவர் சொல்லு அப்படி அவர் ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லலை, அப்படி சொல்லவும் மாட்டார். அவரெல்லாம் ஒரு நேர்மையான, ஒரு தமிழகத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய தலை சிறந்த கட்சி தலைவர்கள் அவர் தான் முதல் தலைவர், தலை சிறந்த தலைவரில் முதல் தலைவர். எனக்கு தெரியும், தெரிஞ்சிருந்து விசுவாசம் நன்றிக்காக பொங்கலூர் பழனிசாமின்னு கூட சொன்னார் இடையில ஒரு வேட்டி, இதெல்லாம் அவருக்கு தெரியும். சொன்னேன், என்ன விசுவாசம் தங்கம், என்ன நன்றி தந்தோம், என்ன இப்படியா தங்கம், ஒன்றுமே இல்லை நடக்காத ஒரு கச்சலை, வெறும் காலிக்கிறவங்கள போயிட்டு நீ ஜி கே வாசன் வாழ்க வாழும் நீ ஒரு ஆள் ஓடிட்டே இருக்கிறேன், சுத்தியும் பற்றியும் பார்த்தா ஒருத்தனை ஞானம் பொங்கலூர் பழனிசாமின்னு எப்ப பார்த்து காலிக்கிறவன் நீ மட்டும் மைக்கு பிடிச்சிட்டு ஜி கே வாசன் வாழ்க்கை எவன் கேட்கறா, எவன் நீ ஓடுறதுக்கு பின்னாடி ஓடியாரா, ஏன் தான் இப்படி பண்ற வந்துரு திமுகன்னு 10 வருஷம் சொல்லுவார் அவரு. ரொம்ப நன்றி, நன்றி, ரொம்ப நன்றி. இவ்வளவு நேரம் நீங்க நேரம் எடுத்து என்னுடைய கவலைகள் எல்லாம் பகிர்ந்ததுக்கு, என்னுடைய கண்ணீர் கதையை கேட்டதுக்காக உங்களுக்கு தான் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.